ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு நாளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய எக்ஸாமினேஷன்ஸ்க்காக பஸ்டார்லேருந்து அடுத்ததாக நடந்த ஃபிஷரிஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வரைக்கும் ஆன எல்லா ரிசல்ட் அப்டேட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் அப்டேட்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நேற்றுலேருந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பாதி ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து வர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் வாட்ஸ் நியூவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபிஷரிஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி இருந்துச்சு, மார்னிங் ஆஃப்டர்நூன் அப்படின்ட்டு. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதோட எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றதும். அடுத்ததாக ரீஹபிலிட்டேஷன் ஆஃபீஸர், ஸோ அது வந்து நம்மளுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நடந்துச்சு, அதோட ரிசல்ட்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11/6/2023 11/6/2023 அப்போ வந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. அந்த எக்ஸாமினேஷனோட ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெயிலர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ப்ரெஸ் ரிலீஸ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய நோட்டிஃபிகேஷன். அடுத்து வந்து பர்சார் ஹெல்த் ஆஃபீஸர், பர்சார்லேருந்து யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, ஹெல்த் ஆஃபீஸரில் யாரெல்லாம் ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம், ரெக்யூர்மெண்ட்டில் போயிட்டு ரிசல்ட்ஸில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட்டோட பேஜுக்கு வந்துடும். அந்த ரிசல்ட்டை இப்போ ரீசெண்டாக என்னென்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் லோட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ரிசல்ட்டாக இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் ஜூனியர் ரீஹபிலிட்டேஷன் ஆஃபீஸரும் ஃபிஷரிஸ் அது ரெண்டுமே இன்னும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை, அதனால் அதை நம்ம ஹோலில் வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சார் பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவலுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பர்சாரோட எக்ஸாமினேஷன்ஸ் நம்மளுக்கு மார்ச் 10ஆம் தேதி இருந்துச்சு, காலையில் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி அப்படின்றது ஒரு வேகன்சிக்கு 4 பேர் அப்படின்ற விதத்தில் செலக்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அந்த செலக்ட் ஆனவங்களோட நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து சப்மிட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த PDFல இருக்குது. ஸோ நான் போன இதே பேஜில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசனர் ஃபார் உமன்ஸ், ஸோ இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் மென், ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு டிசம்பரில் நடந்துச்சு, டிசம்பர் 26. ஸோ இங்கேயும் அதே தான், ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் வீதமாக எடுத்திருக்காங்க. ஜெயிலர் மென்னுக்கு உமனுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற இந்த ரோல் நம்பர்ஸ் நோட் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்தடுத்து ஓரல் டெஸ்ட்டுக்கெலாம் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் வந்து ஹெல்த் ஆஃபீஸரோட ஓரல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்கு யாரெல்லாம் ஓரல் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அதில் ஏதோ சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது அப்டேட் ஆகிடலாம். ஸோ பார்க்குறவங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க சரியா. ஸோ இது மூணு தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்த அந்த டீட்டெயில். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நீங்களும் போய் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் உங்களோட ரிசல்ட், நீங்கள் வந்து ஃபிஷரிஸ் எழுதியிருக்கீங்க, ஜெயிலர் எழுதியிருக்கீங்க, பர்சார் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே ரிசல்ட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லெவல்ஸையும் நல்லா க்ராஸ் பண்ணி ஜாப் போகணும் அப்படின்றத எக்ஸாம்ஸ் ரிலீஸ் ஆகிறப்ப வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.